தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். நிலக்கரி மோசடி வழக்கில் காங்கிரஸ் முன்னாள் எம்பி விஜய் தர்தாவிற்கு 4 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. சத்தீஸ்கரில் முந்தைய காங்கிரஸ் ஆட்சியில் நிலக்கரி சுரங்கம் ஒதுக்கியதில் முறைகேடு நடந்ததாக குற்றச்சாட்டு எழுந்தது. இதுகுறித்து சிபிஐ வழக்கு பதிவு செய்து விசாரித்து வந்தது. நாடாளுமன்ற மாநிலங்களவை எம்பியாக இருந்த விஜய் தர்தா, அப்போதைய நிலக்கரித்துறை செயலராக ஹெச்சி குப்தா உள்ளிட்டோர் மீதும், JLD யவத்மால் எனர்ஜி பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மீதும் வழக்கு பதிவானது. இந்த வழக்கு டெல்லி சிபிஐ நீதிமன்றத்தில் நடந்து வந்தது. வழக்கில் எம்பி விஜய் ஜவஹர்லால் தர்தாவை குற்றவாளியாக அறிவித்து சிறப்பு நீதிபதி சஞ்சய் பன்சால் ஏற்கனவே தீர்ப்பு வழங்கியிருந்தார். மேலும் முன்னாள் நிலக்கரித்துறை செயலர் ஹெச்சி குப்தா, தர்தாவின் மகன் தேவேந்திர தர்தா, 2 மூத்த அரசு ஊழியர்களான சிரோபா, சம்ரியா, தனியார் நிறுவன இயக்குநர் மனோஜ்குமார் உட்பட மொத்தம் 7 பேர் குற்றவாளிகள் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டது. இந்த குற்றவாளிகளுக்கான தண்டனை விவரம் நேற்று அறிவிக்கப்பட்டது. குற்றவாளிகளான முன்னாள் எம்பி விஜய் தர்தா, அவரது மகன் தேவேந்திர தர்தா, தனியார் நிலக்கரி நிறுவன இயக்குநர் மனோஜ்குமார் ஆகியோருக்கு தலா 4 ஆண்டு சிறை தண்டனை விதித்து நீதிபதி தீர்ப்பு வழங்கினார். மேலும் நிலக்கரி முறைகேட்டிற்கு அரசு துறை தரப்பில் உடந்தையாக செயல்பட்ட அப்போதைய நிலக்கரித்துறை செயலர் ஹெச்சி குப்தா மற்றும் அதிகாரிகளான KS குரோஃபா, KC செமேரியா ஆகியோருக்கு தலா 3 ஆண்டுகள் சிறை தண்டனை விதிக்கப்பட்டது. அத்துடன் தனியார் நிலக்கரி நிறுவனத்திற்கு 50 லட்சம் ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டது.